மருகும் எஸ்இசெட்எம் மஷூர் மௌலானா அவர்கள் இந்த நாட்டு முஸ்லிம் அரசியலில் தனக்கென்று ஒரு தனியான இடத்தை பெற்றுக்கொண்ட மூத்த அரசியல்வாதி மாத்திரமல்ல, முஸ்லிம் சமூகத்தின் விடுதலை விருட்சமான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு தன்னை இணைத்து கொண்ட நாள் தொடக்கம் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக உள்ளும் புறமும் இருந்து செயல்பட்டு ஒருவராக நான் அவரை பார்க்கிறேன். மறைந்த எங்களுடைய தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களோடு 90களின் பிற்பகுதியிலே முழுமையாக தன்னை இணைத்து கொண்டு முழுநேர அரசியலில் முஸ்லிம் காங்கிரஸின் பிரதி மேயராக கல்முனை மாநகர சபையிலே அவர் கடமையாற்றிய அந்த சொற்ப காலத்தில் கூட தன்னுடைய செயற்திறனை மிக தெளிமையாக தெளிவாக வெளிக்காட்டி ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். உண்மையிலே மஷூர் மௌலானா என்கிற ஆளுமை முஸ்லிம் சமூகத்தில் மாத்திரமல்ல, தமிழ் பேசும் எல்லோர் மத்தியிலும் மிக பிரபலமான ஒரு நாமம் என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. தமிழரசு கட்சியின் அரசியல் மேடைகளிலே தன்னுடைய இளவயது காலம் தொடக்கம் நாவன்மையினால் தனக்கென்று ஒரு தனியான இடத்தை பெற்றுக்கொண்டவர் என்ற பெருமை மர்ஹூம் மஷூர் மௌலானாவுக்கு என்றுமே உண்டு. நாவலர் மஷூர் மௌலானா என்ற பெயர் தமிழரசு கட்சியின் மேடைகளிலே அறிவிக்கப்படுகிற போது அவருக்கு கிடைத்த கரகோஷம் சாமான்யமான ஒரு விஷயம் அல்ல. மேடை எதிர பேசுகிற மேதாவிலாசம் வாய்க்கப்பெற்ற அரிய நாவன்மை மாத்திரமல்ல, கூர்மையான அரசியல் அறிவும் நாட்டிலே பல கட்சிகளின் அதி உச்ச தலைமைத்துவங்களோடு இருந்த நெருக்கமான தொடர்புகளின் காரணமாக தன்னுடைய ஊருக்கு தன்னுடைய பிரதேசத்துக்கு நிறைய சேவைகளை செய்த ஒரு மகானாக அசையில் மஷூர் மௌலானா என்றுமே மருதமுனை மக்களின் மனதை விட்டு அகலாத பாரிய ஒரு மக்கள் சேவகனாக என்றும் மதிக்கப்படுபவர். கடந்த ஓரிரு வருஷங்களாக மிக தீவிரமாக சுகீனமுற்று இருந்த நிலையிலும் அவரை அடிக்கடி சென்று பார்க்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தான் சார்ந்திருக்கிற கட்சியின் முன்னேற்றங்களை குறித்தும் தன்னுடைய ஊரின் நலனை குறித்தும் மருதமுனைக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்கிற அவாவோடு இருந்த ஒருவராகத்தான் நான் எப்பொழுதுமே அவரை நான் அவதானித்திருக்கிறேன். மறைந்த மர்ஹூம் மஷூர் மௌலானா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் எல்லா தொண்டர்களினாலும் மிகவும் விரும்பப்படுகிற ஒருவராக, மிக சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக அதே நேரம் ஆக்ரோஷமாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைமையாக நான் எப்பொழுதும் அவரை பார்ப்பேன். குறிப்பாக என்னை பொறுத்த மட்டிலே நான் வயதிலே மிக இளவயதினனாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ பதவியை நான் பெற்ற காலம் தொடக்கம் மிகுந்த அடக்க ஒடுக்கத்துடன் தலைமையை வெளிப்பது மாத்திரமல்ல, அதற்கென்று ஒரு தனியான கௌரவத்தை எவ்வளவுதான் வயதில் குறைந்தோருவராக இருந்தாலும் தலைவர் என்ற ஸ்தானத்திலே இருப்பவர் அவருக்கென்று ஒரு தனியான கௌரவம் உரித்தானது என்ற பாங்கிலே மிக அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்ட ஒரு பெரிய மகானாக நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவோடு கொண்டிருந்த நெருங்கிய தொடர்புகள் மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து பல வருட காலம் அவர் தன்னுடைய பிரதேசத்துக்கு தூண்டாற்றி ஈற்றிலே முஸ்லிம் காங்கிரசுடைய அபரிமிதமான வளர்ச்சியினால் தானும் அதனால் ஈர்க்கப்பட்டு எங்களுடைய கட்சிக்குள்ளே வந்த நாள் தொடக்கம் அவர் இந்த கட்சியின் ஒரு அடிமட்ட சேவகனாக தொண்டாற்றி பணியாற்றி செய்த பல சேவைகளை நாங்கள் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய அரசியல் வாழ்விலே பலவிதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள், அந்த சம்பவங்களை தன்னுடைய சகாக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது அதிலே நகைச்சுவையோடும் மிகுந்த ஆனந்தத்தோடும் அவற்றை பகிர்ந்து கொள்ளுகிற பாங்கு, அவற்றினால் நாங்கள் நிறைய கவரப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தன்னுடைய ஆரம்பகால அரசியலில் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களோடு, மறைந்த தமிழ் மக்களின் தானே தளபதியாக இருந்த தந்தை எஸ்ஜேவி செல்வராயகம் அவர்களுடைய பாசறையை குறித்து, அன்றிருந்த மிகப்பெரும் தலைவர்களின் மகோன்னதமான அரசியல் சித்தாந்தங்களை குறித்து, எவ்வாறெல்லாம் தான் அன்றிருந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டு அவ்வப்போது தெற்கு அரசியல் குண்டர்களினால் தாக்கப்பட்ட சம்பவங்களையும் நினைவு கூறுகிற போது அவருடைய அரசியல் பரப்பின் விசாலம், அதிலே அவர் பல்வேறு அரசியல் தலைமைகளோடு கொண்டிருந்த தொடர்புகளின் அந்த நன்மைகள், இவையெல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக அவரை மாற்றியிருந்தன. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இதுகாரும் எஞ்சியிருந்த ஒரே ஒரு முன்னாள் முஸ்லிம் செனட்டர் என்கிற அந்தஸ்தும் அவர் பெற்றிருந்த ஒரு தனிப்பெருமைக்குரிய அந்தஸ்து என்பது மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அரசியல் உச்சகூட உறுப்பினராக சுகீனமுற்றிருந்த அவரை அகற்றி இன்னுமொருவரை அந்த இடத்துக்கு நியமிக்க வேண்டும் என்று கடந்த பேராளர் மாநாட்டுக்கு முந்தைய நாள் இடம்பெற்ற எங்களுடைய இறுதி உச்சகூட கூட்டத்தின் பொழுது ஒரு சிலர் கருத்து கூற முற்பட்ட போது நாங்கள் அவற்றை தடுத்து, அவர் கூட்டங்களில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவருடைய நாமம் எங்களுடைய அரசியல் உச்சகூடத்தின் பட்டியலிலிருந்து அவை உயிர் வாழும் வரை நீக்கப்பட முடியாத ஒரு நாமமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களுள் பலர் சொன்னோம். அதன்படியே அவருடைய நாமம் இன்னும் எங்களுடைய அரசியல் உச்சகூட பட்டியலில் இருந்தது என்பதையும் நாங்கள் இந்த நினைவு கூர்ந்தாக வேண்டும். இறுதியாக, மறைந்த மர்ஹூம் மஷூர் மௌலானா என்கிற ஆளுமை இனிமேலும் மேடைகளிலே முழங்காது, இனிமேலும் அவருடைய கீச்சென்ற கணீர் என்ற அந்த கண்ணியமான குரலை கேட்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிட்டாது. இருந்தாலும் அவர் விட்டு சென்றிருக்கிற மிக நீண்ட அரசியல் பயணத்தின் தடங்கள், அவற்றின் மூலம் இந்த முஸ்லிம் சமூகம் அடைந்த நன்மைகள், குறிப்பாக அவருடைய ஊரான மருதமுனை அவருடைய இழப்பினால் பெரிதும் துயருறும் என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் நல்ல உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தோஸை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, அவருடைய குடும்பத்தினரோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினதும் அரசினதும் என்னுடையதுமான அனுதாபங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன்.